இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்றம் மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய ரெண்டு முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விந்தணுக்கள் உற்பத்தி அதிகப்படுத்தி அந்த விந்தணுக்களை கெட்டிப்படுத்துறது எப்படி அப்படின்னு. மக்கள் மருத்துவத்தின் சார்பாக ஆயுர்வேத மருந்து நம்ம அதுக்குன்னு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டாக்க விந்தணுக்கள் நல்லா கெட்டி ஆயிரும், நீர்த்து போனது கெட்டி ஆயிடும். அதே போல் அந்த கவுண்டிங்லாம் இன்க்ரீஸ் ஆகும், மொட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க நீந்தும் தன்மைன்னு, அதுவும் நல்லா சரி வரும். அதுக்கான மருந்து நம்மள்கிட்ட வந்து விற்பனைக்கு இருக்குது. இது எந்த வயதில் உள்ளவங்க எடுக்கலாம் அப்படின்னா, எல்லா வயதுக்காரங்களும் எடுக்கலாம், அடல்ட் ஏஜ்லேருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. காரணம் வந்து இது மருந்து கிடையாது, இது வந்து மூலிகை சப்ளிமெண்ட்ரி மாதிரி. இது எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கீரை உணவு எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணால் அருமையான மாற்றம் வரும், சரிங்களா? ஏன்னா சில பேர் கேட்பாங்க, ஐயா இந்த வயசுக்கு சப்போர்ட் பண்ணுமா, அந்த வயசுக்கு சப்போர்ட் பண்ணுமா, அது நான் திருமணம் பண்ண போகிறேன் அந்த மாதிரி சில நேரத்துக்குலான்னு. எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக 3 மாதம் காலை இரவு 2 வேளைக்கும் மூலிகையில் மாத்திரை கொடுப்பேன் நான், அந்த மூலிகை உருண்டை மாதிரி. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அழகாக வந்து எப்படி வந்து அந்த உணவு முறை நான் சொல்கிறேனோ அதை அழகாக நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சமாக மாற்றம் வந்துடும். ஆண்மை தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான உடற்பயிற்சி இல்லாததும் இயற்கை உணவு சாப்பிடாததும் தான். எடுக்கிறது ஃபுல்லாகவே ஜங்க் ஃபுட்டுங்க. அப்போ அது உள்ளே போய் இருக்கிற செரிமானத்தையும் கெடுத்து உடம்புக்கே சக்தி கொடுக்காத போது ஆண்மை பிரச்சனைகளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடுது. இதுதான் விஷயம். அப்போ நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் இல்லையா? எளிமையான விஷயங்கள் தான், நல்ல இயற்கை உணவு உடற்பயிற்சி அதோடு சேர்ந்து மூலிகள் எடுத்துட்டாலே ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரெமெடி பண்ணுங்கிறாங்க, ஐயா இன்றைக்கி நான் சாப்பிடணும் நாளைக்கு ரெமெடி பண்ணணும். மூலிகை மருத்துவத்தில் பெரும்பாலும் அப்படி வராது, கொஞ்சம் உங்கள் உடம்பை தயார் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும்.